பெரிய பாக்கியம். அதான் அப்பா உனக்கு அவ்வளவு நகை வாங்கி வச்சிருக்காருல புள்ள, இதுவரை எதுக்கு காசு கொடுத்து வாங்குற? ஹே, இது நான் போட்டுக்கிறதுக்கு இல்ல. இது நானு என் முட்டைக்கண்ணன் கட்ட போற தாலி. நீ நெசமாவே ஆம்பளையா பறக்க வேண்டியவடி. நீங்க எல்லாம் பால்வாடி குழந்தைங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பேசாம பஸ் புடிச்சு ஊருக்கு போய் சேருங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏன் சொல்லுங்க, நீயும் ஓவர் டைம் பார்த்துட்டு வீட்லேயும் போய் ஓவர் டைம் பார்க்குறீங்க, இது எப்படி உன்னால் முடியுது? அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்ல. என் குழந்தை நேரம் கேட்டு சொல்கிறேன். சின்ன குழந்தை வாய்க்காடு இரு, இதை மூலம் முடிச்சுட்டு வரேன். ஏய் ஏன்பா மலையா, அந்த பெட்டியில் ஏற்றிட்டு இதில் போயாச்சு, அட்டை பெட்டியில் வெளியே ஊருக்கு போயாச்சு, நாலு பக்கம் ம் அங்க திருடி கேக்க சொன்னா இங்க திருடிட்டு இருக்கியா? நானும் சும்மா தான் திருட என்னை கொடுத்து எடுத்துக்கலாம்ல, அவங்கடே அடி வாங்கிச்சு. எப்பா மலை, உன்னை பாக்குறது கல்யாணம் பொண்ணு இங்க வந்துருச்சுப்பா. யாரு பாக்கியண்ணா? அட வேலை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல எஞ்சி வாப்பா வாயே. நடத்து என்ன எவ்வளவு தூரம்? அவங்கள பார்க்கத்தா. என்னைய பார்க்கவா? தனியாவா? என்னது அட அட காத்து புள்ள. ஹாய், அழகா இருக்க. என்ன மலையா, எங்க போறாரு? இன்னைக்கு சம்பளம் நாலு பேங்க் பணம் எடுக்க போறாரு. ஐயோ என்னங்க புது பழக்கம், இதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. தனியா போவ நான் சொல்லி இருக்கேனே. ₹4 இப்ப எதுக்கு நீ அலறி அடிச்சுட்டு வந்த? சும்மா இருக்க நீங்க, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்களை தனியா விடுறதுக்கே பயமா இருக்கு. கொசுக்கு பயந்து கோட்டை விட்டு போக முடியுமா? உங்களை தொட்டாண்ணிக்கு அப்பனையும் மவனையும் வெட்டி இருக்கணும். சுமாரா, நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதுக்கு நீ வேலைக்கு வந்த? நான் அங்க என்ன பண்ண போறேன் அண்ணாச்சி? கல்யாண வேலை எல்லாம் தம்பி மாமனாரும் பாத்துக்குவாங்க. Thank you.
Oh, my God.
நம்ம சண்டை எல்லாம் இத்தனை உதிர போச்சு.